பி பி ர ப இன் இன் த த இம் இம் திவ்யா பிரபந்தம் திவ்யா பிரபந்தம் நீங்களே சொல்லி ஜெய் தி அப்பா உனக்கு நான் சொல்லி கொடுத்தேன்னு சொல்லி நீ திவ்யா பிரபந்தமாய் அதை ஏதாவது பிரபலம் ஆக்கி விட்டு ஏந்திரம் அப்படி சொல்றேன் இன்னைக்கு பாடல்கள் இந்த மாதிரி மாத்தி விட்டுறாங்க என்னோட ஊர்லயே திவ்யா பிரபந்தத்தை திவ்யா பிரபந்தம் நான் மாத்தனல்ல அந்த மாதிரி இன்னைக்கு பாட்டு வரையே மாத்தி விட்டு இவனா ஒண்ணு பாடிக்கிட்டு அலையறான் கேட்டா புது பாட்டுங்கிறாங்க இந்த பாட்டு எல்லாம் நல்லா இருக்குதான் இன்னைக்கு ஒரு பாடுறாங்க ரீமிக்ஸ் பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு பொம்பளை பிள்ளை நிக்கிதான் அந்த பிள்ளைய பார்த்து இவன் பாடுறாங்க அவள் அப்படி ஒன்றும் அழகில்லை அவளுக்கு யாரும் துணை இல்லை அவள் அப்படி ஒன்றும் இல்லை ஆனால் அது ஒரு குறையில் இதுதான் ஒரிஜினல் பாட்டு வரி இவன் ரீமிக்ஸ் பண்ணி அவள் அப்படி ஒன்றும் அழகில்லை அவளுக்கு தங்கச்சி யாரும் இல்லை அவள் அக்கா ஒன்றும் கலரில்லை அவளுக்கு பரவாயில்லை நடத்தல உண்டாந்து விட்டுறாங்க கேட்டா பாட்டு நல்லா இருக்கு அப்படிங்கிறாங்க

எவ்வளோ அழகா கொடுத்துருக்காரு தெரியுமா காதல் பாட்டு பறவைகளில் அவள் மணிப்புரா பாடல்களில் அவள் தாளாட்டு ஓஹோ பறவைகளில் அவள் மணிப்புரா பாடல்களில் அவள் தாளாட்டு கணிகளிலே அவள் மாங்கனி கணிகளிலே அவள் மாங்கனி அவள் தென்றல் காலங்களில் அவள் வசந்தம் கலைகளிலே ஓவியம் மாதங்களில் அவள் மார்கழி மலர்களிலே அவள் காலங்களில் அவள் வசந்தம் இதானே பாட்டு

கண் போல் வளர்பதில்ல அவள் கவிஞள் என்னை காலங்களில் அவள் வசாடா கேட்டுக்கிட்டே இருக்கலாம்ங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம்ல அத காதல் பாட்டுல அவர் அவர் மாதிரி விளையாட முடியாதியா சொல்லுவாரு என்னை யார் என்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய் இது யார் பாடும் பாடல் என்று நீ கேட்கிறாய் அப்படி விளையாடுவார் உள்ள போவார் அருமையா இருக்கு இல்லற வாழ்க்கை இல்லற வாழ்க்கை பத்தி எவ்வளவு விஷயம் சொல்லிருக்காரு தெரியுமா சொல்லுங்கயா இருக்கு நிஜமாவே சொல்றேன் இந்த நானும் மஞ்சநாதும் முந்தாண்டு சேலம் போனோம் பஸ் ஸ்டாண்ட்ல போய் இறங்கணும்னு கேட்டான் என்ன பஸ் ஸ்டாண்டா அப்படின்னு சேலம் புது பஸ் ஸ்டாண்டு சொல்றான் பஸ் ஸ்டாண்ட கட்டி பத்து வருஷம் ஆகுது இன்னும் இது புது பஸ் ஸ்டாண்டா இருக்கு என் பொண்டாட்டியை கல்யாணம் பண்ணி மூணு மாசம்தான் தான் ஆகுது இன்னும் புது பொண்டாட்டியாவே இருக்கலாம் பழைய பொண்டாட்டி ஆவான்னு கேக்குறான் சார் எப்படியா ஏப்பா கல்யாணம் பண்ணி மூணு வருஷம் தான் ஆகுது அவளை பழைய கொண்டாட்டிங்கிறாங்க ஆனா பஸ் ஸ்டாண்ட் வந்து பத்து வருஷம் ஆச்சு இன்னும் அதை புது பஸ் ஸ்டாண்ட் ஊருக்கு ஊர் வச்சிருக்காங்க காரக்குள்ளையும் புது பஸ் ஸ்டாண்டு அது வந்து பதினஞ்சு வருஷம் ஆச்சு ராஜபாளையத்துல புது பஸ் ஸ்டாண்டு அது வந்து இருபது வருஷம் ஆச்சு ஆனா மாட்டு தாவணி மட்டும் தான் மாட்டு தாவணியா இருக்கு பாருங்க எவ்வளவு சிக்கல்ல கொண்டாந்து விடுறான்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு இல்லற வாழ்க்கை நல்லா இருக்கா சார் ஒரு அம்மா சொன்னிச்சு இந்த ஹாஸ்பிட்டல்ல தாண்டி என் புருஷனை தொலைச்சேன் அப்படின்னு உட்காந்து அழுதுச்சு ஒரு அம்மா கவலைப்பட்டு ஐயோ உன் புருஷனுக்கு என்ன நோய்டி அப்படின்னுச்சு ஒரு நோயெல்லாம் ஒண்ணு இல்லடி இந்த ஹாஸ்பிட்டல் இருந்த நர்ஸ் என் புருஷனை இழுத்துட்டு ஓடி போயிட்டாண்டி அப்படின்னு அதே பார்த்து எங்கூர்லயும் ஒரு அம்மா இந்த ஹாஸ்பத்திரி தாண்டி என் புருஷனை அந்த அம்மா சொன்னி இந்த ஹாஸ்பத்திரி தாண்டி ஒரு புருஷனை புடிச்சேன் கிங் நாமக்கல் 24 ஃபோர் இன்டு செவன் மண்ணின் மனசாட்சி